வாழ்க வளமுடன். சிவாய நமோம். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன். 2023 சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த சனி பெயர்ச்சியில நவகிரகங்களில் ஒரு ராசியில 2.5 வருட காலம் இருந்து அந்த ஜாதகம் முன் கர்மத்தில், அதாவது முன் ஜென்மத்தில் செய்த வினைகளுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதாவது நன்மையினாலும் வாரி வழங்கிடுவார், தீமையினாலும் வாரி வழங்கிடுவார், எதையும் மஞ்சம் வச்சுக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நம்ம கர்மக்காரகன், ஆயுள்காரகன், அதே மாதிரி ஜீவனக்காரகன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நவகிரகங்கள்லேயே சனீஸ்வரன், அதாவது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இவர் ஒருவர் தான். ஏன்னா கடவுளா இருந்தா கூட தன்னுடைய நியாயத்திலிருந்து, நீதியிலிருந்து, நேர்மையிலிருந்து கொஞ்சம் கூட விலக மாட்டார். கடவுளா இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனையை கொடுத்துருவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடான மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இந்த 2023 ஆண்டு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப இந்த காலபுருஷ தத்துவப்படி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ராசி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு 12 வந்து இந்த சனி உட்கார்றார். அப்ப இந்த மீனராசிக்கு 7.5 சனியினுடைய தொடக்கம், 7.5 சனி காலம் ஆரம்பமாகிறது. ஏன்னா இந்த மீனராசிக்கு லாபாதிபதியும், அதாவது 11ஆம் அதிபதியும் இந்த சனி பகவான் தான், 12ஆம் அதிபதியும் சனி பகவான் தான். அதாவது பொதுவா மீனராசிக்காரங்க மிக்க செலவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எவ்வளவு வந்து சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வழியில அந்த பணம் வந்து இவங்களுக்கு விரயமாயிடும். ஏன்னா இவங்க காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியில இருக்காங்க. ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி, தண்ணிக்குள்ள மீன் அழுதா வெளியே தெரிய போகுதா, அப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை. ரொம்ப பொறுமைசாலி, அதே மாதிரி நிதானமா யோசிக்கக்கூடியவர்கள், ஆன்மீகவாதிகள், பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், அதாவது பொதுவாக நல்லவங்களா இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க. அதாவது எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து வறுமை அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னிடம் இருப்பதை தனக்கு இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சு அழகு பார்ப்பாங்க. அவ்வளவு நல்லவங்க இந்த மீனராசிக்காரங்க. ஏன்னா அந்த ராசியில குருவினுடைய நட்சத்திரம் புரட்டாதி இருக்கிறது, கர்மக்காரகன் சனியினுடைய நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் உத்தரட்டாதி அங்கே இருக்கிறது, புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. இந்த ரேவதி நட்சத்திரம் சனியினுடைய பிறந்த நட்சத்திரம். பொதுவா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பூர்வீகம் அவ்வளவு ஒரு பயன் தராது, அவங்க பூர்வீகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா பூர்வீக பங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வீகத்தில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில மேல வர முடியாது. அப்படி ஒரு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் விரயத்தில் வந்து உட்கார்றார். அப்ப 7.5 சனி இன்னும் 7.5 ஆண்டு காலம் இந்த சனி பகவானுடைய பிடியில் இந்த குரு பகவானுடைய வீடு. இப்ப குரு அங்க இருக்கார். அப்ப இருக்கும் பொழுது இவங்களுக்கு விரய செலவுகள் ஏற்படும். அப்ப அந்த விரய செலவுகளை சுப செலவா மாத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். மருத்துவ செலவுகள் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது நிதானமா போகணும், ஏன்னா விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது. அதே சரியா தூக்கம் வராதுங்க இவங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அயன சயன போகஸ்தானம் இல்லையா, இப்ப அந்த இடத்துல இருந்து சனி பகவான் உட்காரும் பொழுது இவங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க மாட்டார்.
ஆனா மந்தத்தன்மையை ஏற்படுத்திடுவார். அதாவது இவங்களை வந்து முடக்குவார். இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இந்த மீனராசிக்காரங்கள் 7.5 ஆண்டு காலம் என்ன செஞ்சா தன்னுடைய இந்த 7.5 சனி காலத்தில் வருகின்ற அந்த இடையூறுகளையும் இன்னல்களையும் ஒரு ராஜயோகமாக மாற்றி கொள்ளலாம் அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா மங்கு சனி, பொங்கு சனி, மாரக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப முதல் சுற்று அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதே சிறு குழந்தைகளாக இருந்தால் அதை அவங்களுடைய தாய் தந்தையர் தான் அனுபவிப்பாங்க. இதே வந்து 2வது சுற்று பொங்கு சனியாக இருந்தா அவங்களுக்கு வந்து நிறைய வரவு இருக்கும், வருமானம் இருக்கும், அவங்க வந்து ஈஸியா அந்த 7.5 சனியை கடந்துருவாங்க. அப்ப அந்த 3வதா வரக்கூடியது கொஞ்சம் கண்டத்தை ஏற்படுத்தும், ஆனா ஆளை கொள்ளாது. இப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 சனியிலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு எளிமையான வாழ்க்கை. எவ்வளவு பெரிய நீங்க கோடீஸ்வரனா இருந்தா கூட பஸ்ல போங்க, நடந்து போங்க. அதே மாதிரி எந்த விதத்திலையும் உங்களை வந்து ஆடம்பரமோ அலங்காரமோ படுத்திக்காதீங்க. ஒரு துறவு வாழ்க்கை, வீட்டில் மெத்தை இருந்தாலும் கீழே விரித்து கட்டாந்தரையில் படுத்துக் கொள்ளுங்கள், அங்கே படுத்து உறங்குங்கள், உங்களுக்கு உறக்கத்தை கொடுப்பார் இந்த சனீஸ்வரன். அதே மாதிரி தொழிலாளியிடம் அன்பு காட்டுங்கள், துப்புரவு தொழில் செய்பவர்களிடம் அன்பு காட்டுங்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை உங்களுடைய நண்பர்களாக நினைத்து அவர்களிடம் அன்பு காட்டுங்கள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. ஏன்னா கணவன் மனைவி பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகளை நண்பனாக்கி கொள்ளுங்கள், உறவுகள்கிட்ட வந்து வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை உங்களால காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி அதிகமாக கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு தேவையா இருந்தது அப்படின்னா குறைஞ்ச வட்டிக்கு வாங்குங்க. அதிக வட்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன்ல இருந்து உங்களால வட்டியும் கட்ட முடியாது, முதலும் போய் அடையாது. அதே மாதிரி மற்ற இடங்களுக்கு பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. அங்க நீங்க போனீங்கன்னாவே சண்டை பெருசாயிடும். அப்ப எதையா இருந்தாலும் கொஞ்ச காலம், இந்த 7.5 வருட காலம் உங்களை நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற காலம். அப்ப ஒரு துறவு வாழ்க்கை. இப்ப இந்த சபரிமலைக்கு ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறோம் இல்லையா? விரதம் இருந்து அந்த ஐயப்பனை போய் பார்க்கறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆசா பாசங்களை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ஆன்மீக பணியில் நம்மளை நம்ம சுத்தம் செஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மது மாமிசம் சாப்பிடாம, அதே மாதிரி பீடி சிகரெட்டு குடிக்காம, நல்லது அதாவது பொய் பேசாம உண்மையை பேசி நீதியாகவும் நேர்மையாகவும் இருந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாவே, அதே மாதிரி நமக்கு பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவர்களை வணங்குவது, முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வது, முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் போய் நீங்க அன்னதானம் கொடுங்க. அதே மாதிரி பைரவர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி. அதே மாதிரி சனி சிவ வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு வில்வ இலைய பறிச்சு கொண்டு போய் கொடுங்க. சனிக்கிழமைகளில் வன்னிமர வழிபாடு, அதே மாதிரி அந்த வன்னிமர இலைகளை மாலையா தொடுத்து சிவனுக்கு போடுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அதாவது நெடுந்தூரம் பயணத்தை தவிர்த்துருங்க. அதே மாதிரி இரவுல எங்கேயும் போய் அதிகமா இருக்காதீங்க, நேரத்தோட வீட்டுக்கு வாங்க, மௌனமா இருங்க. இந்த 7.5 வருட காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக அமையும். இதுதான் 7.5 சனிக்கு மிக சிறந்த பரிகாரம். அதாவது எறும்புக்கு உணவிடுங்க, காக்கைகளுக்கு தினமும் குளித்து விட்டு எள் கலந்த உணவு வையுங்க, கருப்பு பசுமாட்டு இருந்தா அதுக்கு உணவு கொடுங்க, எரும மாட்டுக்கு உணவு கொடுங்க, கருப்பு நாய்க்கு உணவிடுங்கள். கருப்பு நாய் இல்லைன்னா எல்லா நாய்க்குமே உணவு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில இந்த 7.5 சனி காலமும் 7.5 நிமிடம், அதாவது 7.5 நொடியாக இதை மாற்றி
உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்வார். ஏன்னா எளிமையை தான் அவர் விரும்புவார். வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வாழ்க வளமுடன்.